ओम गम गणपतये नमः। माता पिता गुरु गुरुविन् गुरु नमो नमः। ओम सद्गुरुगतीश्वराय श्री लोपामुद्रये नमो नमः। ओम शक्ति मनो शक्ति इच्छा शक्ति क्रिया शक्ति ज्ञान शक्ति पराशक्ति सिद्धि बुद्धि योग ज्ञान अष्ट सिद्धि जीवन मुक्ति सर्व शक्ति राज राजेश्वरी। ओम ह्रीं अं मं सिं नमः शिवाय। ओम शिवाय शिव सिदंबर रामलिंगाय परब्रह्मणे नमः। ஓம் அகத்தீசாய நமஹ. மகான் கொங்கணவ மகரிஷி ஜீவநாடி நூல் விளக்கம். பலன் பார்க்கப்பட்டது கொங்கண மகரிஷியின் அருள்வரத்தை பெற்ற அவரின் தவசேய் அருள் சீடர் கார்த்திக் அவர்கள். நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை, அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை, பரவித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார், ஓங்காரக்குடில், வேலூர். தொலைபேசி 8220627413. ஓம் சிவாய கொங்கணவதேவாய நம. நூலினை பார்ப்போம். மகத்தான அகத்தீசர் பாதமதை பணிந்து மாதவசி கொங்கணவரும் அருளும் வாக்கு பரமசித்தர் அருட்பார்வை மந்திர தீட்சை புவிதனில் பெற்ற சேயுக்கு ஆசி. மகத்தான அகத்தீசராக விளங்குகின்ற அருள்ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணியரின் ஆதி சீடர் முதல் சீடராகிய அகத்தீச மகரிஷியின் திருவடியை வணங்கி மாதவசியாகிய கொங்கணவ மகரிஷியாகிய யான் இந்த ஜீவமொழி ஆசி நூல் உபதேசத்தை எடுத்துச் சொல்லுகிறேன். இந்த பூமியிலே மதுரையிலே அழகர் மலைச்சாரலில் அம்மா மண்டபத்தில் அருள் சித்தராக விளங்குகின்ற அகஸ்திய பரமசித்தரின் அருட்பார்வையை உன் சரீரத்தில் படும்படியாக கண்டவனே, அவரிடம் மந்திர தீட்சையையும் முறையாக பெற்றவனே, இப்பேற்பட்ட அருள் நிலைகளை பெற்று வந்திருக்கின்ற ஒரு பாலகனுக்கு கொங்கணவ மகரிஷியாகிய யான் ஆசிர்வாதத்தை தருகிறேன். பள்ளி கத்துது ஆசிதாரேன் என் சுரூபம் கார்த்திக்கிற்கு அருள் நூலை இன்று நாள் வரமாய்த்தாரேன். ஞான வழி மகரிஷி சீனிவாசன் தொடர்பால் ஞானச்சித்தன் எங்கள் சேய் நட்பால் வந்தான். அப்படி இந்த உயர்நிலைகளை கண்ட ஒரு அருளாளன் கார்த்திக் என்ற பாலகனுக்கு என்னுடைய அம்சமாகவே சுரூபமாகவே தவத்தில் என்னை சரீரத்தில் இறக்கிய அந்த குழந்தைக்கு மனமகிழ்ந்து அருள்வாக்கு உபதேசத்தை இன்று வரமாக யாம் தருகின்றேன். இந்த ஞான வழியை பரமசித்தர் அருட்பார்வையாலும் பரமசித்தர் ஈண்டெடுத்த சேய் சீனிவாசன் என்ற அந்த பாலகனுடைய தொடர்பாலேயும் மேலும் இந்த நூலை எடுத்து விளக்கி பலன் சொல்லுகின்ற நூலாசான் ஞானச்சித்தன் ஆசன் அகத்தீசரின் கொத்தடிமை விஜயகுமாராகிய என் சேய் எங்களின் சேய் இந்த இருவர்களுடைய நட்பால பலமாக பெற்று இன்று நூல் கேட்க வந்திருக்கின்றான். வந்தான் பிறவி ஞானி மகனும் என்பேன், வருமுலகில் என் சக்தி இயக்கும் மகனை, ஞான சித்தன் வழிதன்னில் தசமகா வித்யை ஞான சக்தி மகாசோடசி யாவும் தந்தோம். இப்படி இந்த நூலாசானை பார்க்க வந்து பலனை கொங்கணவ மகரிஷி ஆகிய என்னிடம் ஜீவ நூல் வழியாக பெறுகின்ற இந்த பாலகன் யார் என்றால் பிறவியிலேயே ஒரு ஞானிதான். என்னையா பெரிய வார்த்தைகள் எல்லாம் இருக்குது, என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிலாம் பண்ணல ஐயா. ஏன்னா ஞானிகள் சொன்னா அது சத்திய வாக்கு. என்னுடைய சக்தி உன்னை இயக்கமடா மகனே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது மாதிரி பிறவி ஞானின்றாங்கன்னா, பிறக்கும் போதே குங்கணவ மகரிஷி சூட்சிமமாக இந்த குழந்தையை நம்ம தத்தெடுத்து வழிகள் காட்டி வழி நடத்தி ஆட்கொண்டு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை சமூகத்துக்கு செய்யணும்னு அவர் விரும்பினதுனால அந்த அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க பிறவி ஞானின்ட்டு. என்னுடைய சக்தி உனை இயக்கும்,
மேலும் இந்த ஞான சித்தன் என்கின்ற இந்த நூலாசான் வழியில் தசமகா வித்தை என்ற சில மந்திர தீட்சைகளை நீ பெற்று வந்து தேறி நிற்கின்றாய். ஞான சக்தியாகிய மகாசோடசி யாவும் தந்தோம். இப்ப தசமகா வித்தியில 10 இருக்கு, அதுல 4 பெற்றிருக்கிறீங்க இன்னைக்கு கூட சேர்த்து. ஆனா மகாசோடசி ரகசியத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற அந்த 6 தசமகா வித்தியில மீதி பேலன்ஸ் 6 இருக்கு, அதை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் மகாசோடசி தொடுங்க அப்படின்னு இந்த நூலாசான் வழியில சில குறிப்புகள் ஏற்கனவே கொடுத்துருக்குது. அப்ப மகாசோடசியே கொடுத்துட்டோம், பெரிய வரத்தையே பிஹெச்டியே கொடுத்தாச்சு. ஆனா அதை தொடுவதற்கு முன்பாக தசமகா வித்தியைய கம்ப்ளீட் பண்ணணும். மகாராஜராஜேஸ்வரி தாய்க்கு காவல் தெய்வங்களா இருக்கின்ற அந்த 10 தெய்வங்களினுடைய மந்திர சித்தியை பெறணும். அதுல 4 இன்னைக்கு கூட வாங்கியிருக்கிறீங்க. தந்தோம் உலக நலன் கருதி மகன் உனக்கு, தரணிதனில் காத்து வாரேன் கொங்கணவர் யானும், வருமுலகில் மகரிஷி ஆசிரமம் அமைய வகையாக வரம் பெற்றோர் பலரும் இணைவர். இப்படி உலக நலன் கருதி தான் நான் உனக்கு இந்த மந்திர தீட்சை, தசமகா வித்யை, மகாசோடசி என்று உயர்நிலைகளை எல்லாம் கொங்கணவன் நான் இடையிலே இருந்து பெற்றுத்தருகிறேன் அன்னையினுடைய ஏட்டின் வழியாக. உன்னை அனுதினமும் கொங்கணவ மகரிஷி ஆகிய யான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். ஞானி என் பார்வையில் நீ என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், பரிசுத்த ஆத்மாவாக நீ இருக்கின்றாய். 24/7 விழிப்பிலேயும் உறங்குகின்ற பொழுதும் கொங்கணவர் என் பார்வையில் இருந்து நீ விலகுவது இல்லை. நீ உறங்குகின்ற பொழுது உன் நினைவில் நீ என்னை மறந்தாலும் உன் நினைவாகவே வாழுகின்ற சத்திய சுரூபனாக கொங்கணவன் யான் உன்னோடு இருக்கின்றேன். இனிமேல் வருகின்ற உலகத்தில் சீனிவாசன் என்ற அந்த அருள் சேய் மகரிஷி ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை அமைத்து உலகம் முழுவதும் மகத்தான் அகத்தீசன் கொள்கைகளையும் ஆற்றலையும் வல்லமைகளையும் எடுத்து சொல்வதற்கு அமைக்கின்ற அந்த நிலையில் பலர் வரம் பெற்று இணைகின்ற ஒரு சூழல் உருவாகும். இணைவர் பல மாந்தர் சீனிவாசன் தொடர்பில் இது உலகில் மகனுனக்கு மாபெரும் பொறுப்புண்டு, தவமுடன் தவ சிந்தை அன்னதானம் பணிகள் தவமகனே செய்திடுவாய் ஆசித்தாரேன். அப்படி அந்த சீனிவாசன் தொடர்பில் சென்று மகரிஷி ஆசிரமம் ஒன்று அமைக்கின்ற பொழுது பல மாந்தர்கள் வருவார்கள். அதில் மகனே உனக்கு பல பொறுப்புகளையும் கடமைகளையும் கொங்கணவ மகரிஷியாகிய யான் பெற்றுத்தந்து வழிநடத்துவேன். அங்கு நீ என்னென்னலாம் செய்ய போற, கடுமையான தவம் செய்ய போகின்றாய், தவ சிந்தையிலேயே லயித்திருக்க போகின்றாய், இந்த ஆசிரமத்திற்கு வருபவர்களுக்கு அன்னதானம் செய்கின்ற பணியையும் நீ செய்ய போகின்றாய். இத்தனையும் நீ செய்வதற்கு நான் ஆசிர்வாதம் தருகிறேன். தாரேன் உந்தனுக்கு வாழையின் அருளை தந்தேன், ஞான சித்தன் வகை வழி மூவகை தீட்சை, பாலகனே பெற்றிட்டாய் பிறவா பெறும் வேறு, புகன்றிட கடுந்தவமும் செய்வாய் இனியும். வாழை எண்ணெயினுடைய ஆசிய நான் இன்று அருளாகத்தரேன். இந்த நூலாசான் ஞான சித்தன் வகையில உனக்கு 3 வகை தீட்சை கொடுத்துருக்கும், ஞாபகம் இருக்கா? என்னது? ஆகினை, சாந்தி, துரியம், சகஸ்ராரம். அது அந்த 3 வகையான தீட்சை. அது உனக்கு பிறவாத பெரும்பேற்றை அளிக்கும். ஆகவே இனி வரும் காலம் கடும் தவத்தை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய பிறவி ஞான பிறவி. எல்லாரையும் மாதிரி நீ ஏதோ காலையில தூங்கி எழுந்தோம், வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம் அப்படின்றதுக்காக வரல, உலக நன்மைக்காக வந்திருக்கிற. அதனால உன்னுடைய பணி என்னன்னாக்கா தவம் ஏற்றுவது தான் உன்னுடைய பணி. இனியும் தாமதியா உன்னை இயக்கி இது உலகை தூய்மை செய்ய வந்தோம் நாங்கள், உந்தனோட விதியமைப்பும் மாறி இருக்கு, உத்தமனிய சந்நியாசம் அருள்வோம் பிற்கூறில். இனிமே நாங்க தாமதிக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய வந்திருக்கிறீங்க, தள்ளி போட்டுக்கிட்டே வந்தோம் காலத்தை. ஆனா இனிமே அது மாதிரி பொறுமையா இருக்க மாட்டோம். இந்த உலகத்தை தூய்மை செய்வதற்கு நிறைய பேரை நாங்க தேர்வு செய்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம், அதுல நீயும் ஒருவன். உன்னுடைய விதி அமைப்பை நான் மாத்தி கொடுத்துருக்குறோம். விதியின் பிரகாரம் உனக்கு சில சந்நியாச யோக நிலையில தடைகள் இருந்தது, அதையும் நாங்க அந்த திருப்பட்டூர் சென்று வா, பிரம்மதேவனை தரிசனம் செய்து விட்டு வா, சுவாமியை தரிசனம் செய்துட்டு வான்னு சொன்னதுனால அந்த அமைப்பை பெற்றுக்கொள்வதற்காக வழிபாடு செய்து ஆகமத்தை பூர்த்தி செய்ய அந்த விதி அமைப்பு மாறி இருக்கு.
அதனால சந்நியாசம் அருள்வோம். ஆனா இப்ப இல்ல, நூல் படிக்கிற இந்த காலத்துல இல்ல, பிற்கூரில் கொஞ்சம் காலம் ஆகட்டும். பிற்கூரில் உந்தனுக்கு ராஜரிஷி பட்டம் பக்குவமாய் அளித்துமே மகிழ்வோம் நாங்கள். இடையிடையே தசமகா வித்யை தீட்சை இட்டமுடன் பெரும் காலம் சூட்சமம் அருள்வோம். பாலகனே, எதிர்காலத்தில் உனக்கு ராஜரிஷி அப்படின்ற பட்டத்தை கொடுப்போம். இது யார் பெற்றிருக்காங்கன்னு தெரியுமா? ராஜரிஷி விஸ்வாமித்திரர், கௌசிக மகரிஷி பெற்றது. அவருக்கே அந்த பட்டம் கிடைக்காத, போராடி தன் தேகத்தையே எரிச்சாறு திரி போல மாற்றி, அதனால்தான் காயத்ரி மந்திரம்ன்றத ஒண்ணு உருவாச்சு. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பட்டத்தை நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா நீங்க தான் பூமியில பெற்ற பட்டத்தெல்லாம் கீழ்ச்சி போட்டீங்களே, அதனால சித்தர்கள் நாங்கள் பெரிய பட்டத்தை கொடுப்போம்டா அப்படின்றாங்க. என்ன டிகிரி படிச்சீங்க? எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். அந்த டிகிரி வேணான்னு கீழ்ச்சி போட்டீங்கல்ல? ஆமா தானே? ஆமா, அதனால நாங்க சித்தர்கள் நாங்க ஒரு டிகிரி கொடுப்போம்டா. அதுக்கு பேர் என்னன்னா ராஜரிஷி. அதை உனக்கு சூட்டிட்டு நாங்கள் மகிழ்வோம். இப்போ இல்லை, தகுதியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தகுதி வந்த பிறகு பெருமையோடு உனக்கு கொடுத்து மகிழ்வோம். இடையிடையே தசமகா வித்யையிலன்னு ஆறு வகை தீட்சை இருக்குது, அதை கொடுக்கற காலத்துக்குள்ள சில சூட்சுமங்களை இந்த நூலாசான் வழியில உனக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டு போ. இல்லை உனக்கு நிறைய தெரியுதுனாக்கா நூலாசனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போ. எப்படி? ஞான பகிர்தல் தான் அது. அப்படி ஒரு அமைப்பு இது. அருள்வோம் அட்டமா சித்து தீட்சை அறிவிக்க பல பொறுப்பு மகன் உனக்கு உண்டு. செப்பிட படிப்படி வழிமுறைகள் தந்து சித்தர்களின் கூட்டமதில் இடமும் தருவோம். அஷ்டமா சித்துக்குண்டான சில தீட்சை நெறிமுறைகளையும் நாங்கள் சொல்லுவோம். பல பொறுப்புகள் உனக்கு இந்த உலகத்தில் உண்டு. படிப்படியாக வழிமுறைகளை நாங்கள் காட்டி தருவோம். சித்தர்களுடைய கூட்டத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. பாருங்க, 18 சித்தர்கள், அது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, எண்ணிலா கோடி சித்தர்கள். அப்படி நம்மளையும் அந்த லிஸ்ட்ல நுழைச்சிடுறாங்க, அவ்வளவுதான், அங்கீகாரம் கொடுத்துட்றாங்க. பெரிய விஷயம் இல்லையா? தருவோம் நித்தியனாய் சிரஞ்சீவியாய் நீயும் வாழ, தான் நீயும் ஈன்றோர்கள் கடமை பூர்த்தி பின்னே எங்கள் அருள் பூரணமாய் பெற்று மகிழ்வாய். எப்போதும் துணை வருவோம் அருள்வோம் முற்றே. இந்த உலகம் இருக்கின்ற வரை, கலியுகம் மட்டுமல்ல, சதுர்யுகத்திலும் சிரஞ்சீவியாக நீ வாழுகின்ற தன்மையை, சித்தகதியை நாங்கள் உங்களுக்கு வரமாக அருள்வோம். உன்னுடைய ஈன்றோர்களுடைய கடமை பூர்த்தியானதுக்கு பிறகு பரிபூரணமாக நீ அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் உங்க ஈன்றோர்களுடைய கடமை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நீ கூப்பிடலைன்னா கூட என்ன பண்ணிடுவோம், பரிபூர்ணமா வந்து உன் சரீரத்துல இறங்கிடுவோம். அதுதான் நாங்க வரக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதும் துணை வருவோம். அப்ப இப்ப இல்லையா அப்படின்னாக்கா, இப்ப துணையா இருக்கிறோம், அப்ப என்ன பண்ணுவோம், சரீரத்திலே இறங்கிடுவோம், தங்கி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஆசின்னு சொல்றாரு. மேல ஆசான் குறிப்புகளாக மகான் கொங்கணவ மகரிஷி உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, கொங்கணவர் யான் உன் தேகமதில் கலந்திருக்கேன். இப்பவே நான் கலந்திருக்கேன்றார். அப்ப பூரணமா 24/7 உடம்புலே தங்கிடுவாரு. இப்ப வந்து இருக்காரு, அருள் சக்தி இருக்குது. அகபூஜை பலமாய் செய் ஞான சித்தன் உபதேசித்த தியான தீட்சை சூட்சும ரகசிய வழி சித்தர்கள் யாங்கள் சூட்சுமத்தில் வந்து வரமருள்வோம் ஆசி முற்றே. அதாவது மூன்று வகையான தீட்சை வாங்கியிருக்கீங்க, ஆக்னை சாந்தி துரியம். அதுல தவம் செய்கின்ற பொழுது சில சூட்சும ரகசிய வழியில சக்கரத்து உள்ள புகுந்து வர்றது, சரீரத்துக்குள்ள இறங்குறது, சூட்சும தேகத்துல கலக்கிறது, இப்படி சில ரகசிய வழிமுறைகள்ல உன் உடலுக்குள்ள நாங்க இறங்குவோம். அப்படியே ஆசீர்வாதம் கொடுத்துட்டு உன் தேகத்திலே நாங்க தங்கி வாழ்ந்து உன் தேகத்தை கற்ப தேகமா மாத்துவோம். அச்சப்படாத, பயப்படாத, இனி நீ எங்கள் சொத்து, நான் உன் சொத்து என்று கொங்கணவ மகரிஷி எடுத்துரைத்து இது ஜீவமொழி ஆசி நூல் விவரத்தை நிறைவு செய்து கொள்கின்றார். சுபம். ஓம் அகத்தீசாய நமஹ.